சோ நம்ம ஹைடெக் ஐஎஸ் அகாடமி சார்பா டெய்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்காக ப்ரீ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் ஒன் வீக் ஃபுல்லா நம்ம கிளாஸ் போயிட்டே இருக்குது, டெஸ்ட்டும் போகுது. எங்க டெஸ்ட் ஆப்பை யூஸ் பண்ணுங்க, ஆப் யூஸ் பண்ணி டெஸ்ட் போடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியன் பாலிட்டி, சரிங்களா? ஸோ இந்திய ஆட்சியல் இந்தியன் பாலிட்டி தான் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்தியன் பாலிட்டியில ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம், ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு செகண்ட் கிளாஸ் நம்ம செய்ய போறோம், பார்க்க போறோம். இன்னைக்கு இந்தியன் பாலிட்டியில நம்ம பார்க்க போறது செகண்ட் பார்ட், அதாவது நம்ம லாஸ்ட் லாஸ்ட் நம்ம பார்த்தோம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டா இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பின் வளர்ச்சி. அந்த இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சியில ஒரு பார்ட் மட்டும் நம்ம செஞ்சோம் லாஸ்ட் லாஸ்ட் நம்ம பார்த்தோம், ஒரே ஒரு பார்ட் மட்டும் நம்ம லாஸ்ட் லாஸ்ட் பார்த்தோம். அதாவது இந்திய அரசியலமைப்புடைய வளர்ச்சியை மொத்தம் ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 1773 ரெகுலேஷன் ஆக்ட்ல ஆரம்பிச்சு 1858 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வரைக்கும் ஸோ இந்தியாவில் அரசியலமைப்பு எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஸோ பார்த்தோம் இருக்கா, ஸோ எப்போ எப்படி இருந்தது அப்படின்னா 1858 ஆரம்பிச்சு 1773 ஆரம்பிச்சு. ஸோ 1858 வரைக்கும் ஒரு கிளாஸ் நம்ம பார்த்தாச்சு, அதாவது ரெகுலேஷன் ஆக்ட் 1773, அடுத்து பிட் இந்தியா ஆக்ட் 1784, அப்புறம் சேட் ஆக்ட், ஒரு மூணு சேட் ஆக்ட் நம்ம பார்த்தோம், 1913, 1933, 1853 சேட் ஆக்ட், பட்டே சட்டங்கள் நம்ம பார்த்தாச்சு. கடைசி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858 பார்த்தோம். இது ஃபர்ஸ்ட் பார்க்கு, ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்து முடிச்சிடும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம், அதாவது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 ஆரம்பிச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1935 வரைக்கும் இந்திய கிளாஸ் பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பார்ட் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கோம், இன்னைக்கு செகண்ட் பார்ட்டை முடிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ நீ நம்ம ஒரு பார்ட் மட்டும் கம்ப்ளீட்டா பாட்டு முடிச்சிருக்கோம், என்னென்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சாச்சு. செகண்ட் பார்ட், செகண்ட் பார்ட் வந்து இந்தியாவில் 1858 ஆரம்பிச்சு 1947 வரைக்கும் இந்தியாவில் முடியாது, அதாவது வந்து இந்தியாவில் மன்னராட்சி இருக்கும் பொழுது ஸோ எப்படி அரசு எப்படி டெவலப் ஆச்சு, இதைத்தான் இந்த செகண்ட் பார்ட்ல மென்ஷன் பண்ணுவோம், பார்க்கப்போம். இந்தியாவில் மன்னராட்சி இருக்கும் பொழுது 1858 ஆரம்பிச்சு 1947 வரைக்கும் அரசியலமைப்பு எப்படி டெவலப் ஆச்சு, அதான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட், இந்திய கவுன்சில் சட்டங்கள், ஒரு மூணு சட்டங்கள் இருக்கு நமக்கு. ஸோ ஒன்று 1861 இந்தியன் கவுன்சில் ஆக்ட், இன்னொன்று 1992 இந்தியன் கவுன்சில் ஆக்ட், அடுத்து 1909 இந்தியன் கவுன்சில் ஆக்ட். இந்த 1909 இந்தியன் கவுன்சில் ஆக்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மின்டோ மார்லி ஆக்ட் அல்லது மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ். மின்டோ மார்லி சீர்திருத்தங்களும் மின்டோ மார்லி ஆக்ட்னாலும் இந்திய கவுன்சில் சட்டம் 1909 எல்லாமே ஒன்றுதான், சரிங்களா? ஸோ இதுதான் ஒன் பை ஒன் மனுஷன் நம்ம பார்க்கறோம். அப்ப கவுன்சில் சட்டங்கள் மொத்தம் மூணு, ஒன்னு 1861, இன்னொன்று 1892, இன்னும் 1909. கவுன்சில் சட்டம் 1861 இதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இந்தியாவில் முதல் முதல் முதல், அதாவது என்ன சொல்றதுன்னா 1958க்கு அப்புறம் முதல் முதல்ல இதுதான் என்ன பண்றாங்க, இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்றாங்க. இந்த மசோதாவை இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்றவர் யாருன்னு கேட்டா அதான் சார்லஸ் வுட். அப்ப இந்த இந்த சட்டத்துக்கான வரைவு மசோதாவை 1861 ஆண்டு ஜூன் மாசம் 6ஆம் தேதி இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல மசோதாவை தாக்கல் பண்றாரு சர் சார்லஸ் வுட். அந்த மசோதாவை பேஸ் பண்ணி இயற்றப்பட்ட சட்டம் தான் இந்திய கவுன்சில் சட்டம் 1861. ஸோ இந்த இந்திய கவுன்சில் சட்டம் 1961 மூலமா நம்ம என்னென்ன இருக்கிறோம், என்னென்ன பண்றாங்கன்னா பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களுக்கு சட்டமன்ற அதிகாரங்கள், பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களுக்கு சட்டமன்ற அதிகாரங்கள் திரும்ப கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு மூன்று இந்தியர்கள், ஒரு மூன்று இந்தியர்கள் சட்டமன்றம், சரிங்களா, ஒரு மூன்று இந்தியர்கள் சட்டமன்ற கவுன்சில்ல இடம்பெறுவதற்கு இந்த இந்திய கவுன்சில் சட்டம் 1861 முக்கியமான ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அது யாரும் கேட்டா சார் தினகர் ராவ் என்பவரும், இரண்டாவது பனாரஸ் அரசர்
மூணாவது பாட்டியாள அரசர். இந்த மூணு பேரும் சட்டமன்ற சபையில, அதாவது சட்டமன்ற கவுன்சில் என்றார். இந்த 1961 இந்திய கவுன்சிலின் படிதான் சட்டமன்ற கவுன்சில ஒரு மூணு பேர் போறாங்க. தினகர் ராவ், தினகர் ராவ். இரண்டாவது பனாரஸ் அரசர், பனாரஸ் அரசர். மூணாவது பாட்டியாலா அரசர், பாட்டியாலா அரசர். இந்த மூணு பேருமே சட்டமன்ற கவுன்சில் இடம்பெறாங்க 1961 இந்திய கவுன்சில் சட்டத்தின். அது மட்டும் இல்லாம இந்திய கவுன்சில் சட்டம் 1961 மத்திய மற்றும் மாகாணங்கள்ல சட்டசபை நிறுவப்படுது. குறிப்பாக மத்திய மற்றும் மாகாணங்கள்ல நிறுவப்பட்ட சட்டசபை உறுப்பினர்கள் எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்றாங்க. சட்டசபை உருவாக்கப்பட்டு உறுப்பினர்கள் எண்ணிக்கை 4-8 நிர்ணயிக்கப்படுது. சரிங்களா, நம்ம கேள்வி கேட்பாங்க மத்திய மற்றும் மாகாணங்கள்ல சட்டசபைகள் நிறுவுவதற்கு முக்கிய காரணமாக இருந்து எந்த கவுன்சில் சட்டம் அப்படின்னு கேள்வி கேட்டா 1861 இந்திய கவுன்சில் சட்டம். இதன்படிதான் என்ன பண்றாங்க, மத்திய மற்றும் மாகாணங்கள்ல சட்டசபையில நிறுவனம் இடம்பெறாங்க. சரி, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 1961 இந்திய கவுன்சில் சட்டத்தின்படி என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் 1962 ஒரு மூன்று மாகாணங்கள்ல என்ன பண்றாங்க, உயர் நீதிமன்றம் ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா, ஹைகோர்ட். இந்த இயர் 1861 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் பேஸ் பண்ணி இந்த இயர் 1862 1962 இந்தியாவில் ஒரு மூன்று மாகாணங்கள்ல எது ஸ்டார்ட் பண்ணப்படுது அப்படின்னா, இந்தியாவில் ஒரு மூன்று மாகாணங்கள்ல உயர் நீதிமன்றம் ஸ்டார்ட் பண்ணப்படுது. எது ஸ்டார்ட் பண்ணப்படுது, உயர் நீதிமன்றம். சரி, சோ இந்த உயர் நீதிமன்றம் எங்கெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1862 ஒரு மூணு மாகாணங்க எங்கெல்லாம், கல்கட்டா தான் இந்தியாவில முதல் முதலாக நிறுவப்பட்ட உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் எங்கன்னா கல்கத்தால. July 2, 1962 கல்கத்தா உயர் நீதிமன்றம் இந்தியாவில் முதல் உயர் நீதிமன்றம். 1962 July 2 கல்கத்தால நிறுவப்படுது. சோ இந்த ஃபர்ஸ்ட் உயர் நீதிமன்றம் இந்தியாவில். அடுத்து ரெண்டாவது மும்பையில, இரண்டாவது உயர் நீதிமன்றம் மும்பை. மும்பையில August 14, 1962 மும்பையில உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் நிறுவப்படுது. அடுத்து மூன்றாவது மெட்ராஸ் மாகாணம் சென்னையில, August 15, 1962 சென்னையில உயர் நீதிமன்றம் நிறுவப்படுது. இந்த மூன்று உயர் நீதிமன்றமே கல்கத்தா July 2, 1862 கல்கத்தா. ரெண்டாவது மும்பையில August 14, 1862 August 14, 1862 மும்பை. அடுத்து மெட்ராஸ் சென்னையில August 15, 1862 சென்னை. இந்த மூன்று உயர் நீதிமன்றமே ஒரே ஆண்டு நிறுவப்பட்ட உயர் நீதிமன்றம். 1862 மாதங்கள் தான் வேற வேற. சரிங்களா, அப்ப இந்த மூணு உயர் நீதிமன்றம் எதன்படி உருவாக்கப்படுது, இந்திய கவுன்சில் சட்டம் 61. சூப்பர் சூப்பர். அட்டசன் இந்தியால எத்தனை உயர் நீதிமன்றம் இருக்கு இந்தியால, யாராச்சும் ஒருத்தர் இந்தியாவில் தற்போது எத்தனை ஹைகோர்ட்ஸ் இருக்கு? 25 தற்போது இந்தியாவில் உயர் நீதிமன்றங்கள் எண்ணிக்கை கேள்வி கேட்டா 25. நோட் பண்ணிங்க, கேட்கலாம் இந்த கேள்விதான் கேட்கலாம். பேசிக்கா இந்த மாதிரி கேள்வி கேட்டுவாங்க, நம்ம யோசிப்போம். 25, 23, 24 இது எது ஆன்சர் யோசிப்போம். அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். தற்போது இந்தியாவில் உயர் நீதிமன்ற எண்ணிக்கை 25.